கேப்டன் வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை ரெகுலர் செக்கப்புக்காக நாங்கள் மியாட்டை அழைத்து செல்வது வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் அழைத்து சென்றோம். அப்போ செக் பண்ணும்போது பிளட்டில் ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு கொரோனா அறிகுறி தெரிகிறது என்று டாக்டர் சொன்னாங்க. அதனால் அதுக்கு ஒரு வைரல் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை போட்டோம்னா 1 or 2 days செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. தாராளமாக அப்படின்னு சொன்னோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. கேப்டன் இப்போது பூரண உடல் நலத்துடன் சிறப்பாக இருக்கிறார். அவருக்கு எந்த குறையுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மைல்டு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இருந்தது. அது பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சி அதுக்கு உடனடியாகவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து இப்போது 100% சேஃபாக நல்லா இருக்கார் கேப்டன். ஒரு முரண்பாடு இல்ல, அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாக்டர் என்ற எல்லாம் விளக்கிட்டு தான் அதை வந்து கொடுத்தாரு. அதுவோட கருத்தும் இந்த கருத்தும் ரெண்டுமே ஒண்ணுதான். நாங்கள் வந்து மைல்டு அறிகுறி இருக்குன்னு நாங்களும் சொல்லியிருக்கோம், அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படும், நல்லா இருக்காரு, இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு தெளிவாக அவங்க வந்து மருத்துவமனையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே கருத்து தான். அது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு COVID-19 பாசிட்டிவ் அப்படின்றது இஸ் ஸ்டேபிள், வி ஆர் கோயிங் டு வெக்கேட்டிவ் வித் இன் அ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நாங்களும் சொன்னோம். மிக மிக சிறிய அறிகுறிகளுடன் தென்பட்டது வைரல் இன்ஃபெக்ஷன், அது சரி செய்யப்பட்டு விட்டது, நல்லா இருக்கார். மேடம், கொரோனா பாசிட்டிவ் ஆனால் கார்பரேட் வந்து வீட்டுக்கு உள்ள ஸ்டிக்கர் ஒட்டுறது வழக்கம். சரி, அப்படி ஒட்ட வந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பணிபுரிய பணியாளர் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. இல்லை, நாங்கள் தாங்க முதல்ல எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ மற்றவங்க வீட்டில், இப்போ எங்கள் நெய்பர் ஹவுஸில் வந்து மொத்தம் 7 பேருக்கு ஒரே வீட்டில் வந்து கொரோனா வந்ததுனால அவங்க ஒட்டியிருக்காங்க. இங்கே வந்து யாருக்குமே கிடையாது. கேப்டன் ஆல்ரெடி மியாட்டில் இருக்கிறார், அதனால் ஒட்டக்கூடாது அப்படின்னு யாருமே நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க ஒட்டினாங்களாம், கீழே விழுந்துருச்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னு கார்பரேஷனில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எப்பவுமே அரசாங்கத்தினுடைய அனைத்து ரூல்ஸையும் மதிக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்குங்க அந்த பேப்பரை ஒட்டிடுறதுனால மட்டும் ஒண்ணும் இல்ல. காலையில வந்தப்போ ஒட்டிக்கலாம் மேடம், ஏன் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்புனாங்க. இல்ல, எங்களுக்கு தெரியலையே, அது ஒண்ணும் நாங்க வந்து ஒட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. நாங்க வந்து அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ முதல்ல ஃபாலோ பண்றவங்க நாங்க எப்பயுமே. அப்படி ஒட்டக்கூடாதுன்னு நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பக்கத்து வீட்டுலன்னா 10 பேர்ல 7 பேருக்கு அவங்க கொரோனானாலும் ஒட்டி இருக்காங்க, இங்க யாருக்கும் இல்லை. அதனால அவங்களே திரும்பி போயிருக்கலாம். அதுதான் தெரியல, எனக்கே டவுட்டா இருக்கு. மேபி நெய்பர் ஹவுஸ்ல இருந்ததுனால நாங்கள் வெளியே, நாங்கள் கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் வாக் பண்ணுவார், கொஞ்சம் நேரம் வெளியே சேர் போட்டு நாங்கள் உட்காந்துருப்போம். மேபி நெய்பர் ஹவுஸில் இருந்ததுனால வந்ததா என்னன்னு தெரியல, அதுதான் எனக்கே புரியல. ஆனால் வெரி மைல்டு இன்ஃபெக்ஷன் தான். அதனால் நம்ம வந்து சேச்சுரேஷன்லாம் 99 இருக்குது கேப்டனுக்கு, நல்ல ஸ்டேபிளாக இருக்கார். எப்படி அந்த 0.1% கூட வைரல் வந்துச்சுன்றது எங்களுக்கே புரியல. ஆனால் உடனடியாக நாங்கள் பார்த்துட்டதுனால வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸில் அது சரி செய்யப்பட்டு விட்டது. ஆ, நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோங்க. அப்போது யாருக்குமே எங்களுக்கு பாசிட்டிவ் வரலை. மேபி கேப்டன் எங்களை விட கொஞ்சம் ஏஜ் இருக்கிறதுனால அவருக்கு மைல்டு தெரிஞ்ச அந்த இன்ஃபெக்ஷன் அறிகுறி இருந்தது, அதுவும் சரி செய்யப்பட்டாச்சு. எனக்கு பிரபா சம்மு எல்லாருக்குமே பார்த்துட்டும் நெகட்டிவ் வந்திருக்கு. சரிங்களா, நல்லா இருக்காருங்க, நல்லா இருக்காரு, ஒரு குறையும் இல்லை. அதான் சொன்னல, இன்னும் 1 or 2 days வந்துடுவார்,
அடுத்த வாரத்திலிருந்து தன்னுடைய ரெகுலர் ஒர்க்கு கேப்டன் ஆரம்பிக்க போகிறாரு. இதுதான் தலைமை நிலைய செயலாளர் பார்த்த சாரதி எல்லாரும் இருக்காங்க. இந்த பேட்டி மூலியமாக முதல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கேப்டன் சூப்பராக இருக்காரு, நல்லா இருக்காரு. அடுத்த வாரத்திலிருந்து ஆன்லைனில் நான் ஒரு வாட்டி பேசினேன் இல்லையா, தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்தோடையும், அது மாதிரி அடுத்த வாரத்தில் கேப்டனும் ஆன்லைனில் அனைத்து மாவட்டங்களை தொடர்பு கொண்டு பேச இருக்கிறார். இது ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேபி நெக்ஸ்ட் வீக் அது கேப்டன் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கு, அணிகள் மீட்டிங்கு, தேர்தலுக்கான பணிகள் என்று அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம். எதுப்பா சொல்லு, இல்லை நாங்கள் அதிகமாக எங்கேயும் போகல. செப்டம்பர் 14th வந்து தலைமை கழகத்தில் கொடியேற்றினார். அது கட்சியோடைய 16th ஆண்டு அப்படின்றதுனால அன்னைக்கு தான் கேப்டன் வந்தார். மற்றபடி வேறு எங்கேயும் அதிகமாக எங்கேயும் போகல, அதனால் நான் நினைக்கல. ஆனால் நாங்கள் ப்ரிகாஷனோடு தான் போனவர், மாஸ்க் இல்லாமல் கேப்டன் எங்கேயும் வர்றதில்லை. அதனால் எனக்கே புரியல ஏன் இந்த மைல்டு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு. பட் வந்து இது யாருக்கு வேண்டுமென்றாலும் வரக்கூடியது தான், இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும்ன்றதே கிடையாது, யாருக்கு வேண்டுமென்றாலும் வரும். உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் யாருக்கு வேணாலும் வரும். அதனால் நீங்கள்லாமும் சேஃபாக இருங்கன்னு நான் முதல்ல உங்களையும் கேட்டுக்கிறேன். அதனால் கேப்டன் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்டு வெரி குட் ஹெல்த், நல்லா இருக்காரு, ஒரு குறையும் இல்லை. தேர்தல் பணியில் ஈடுபட்டாச்சா மேடம் தேமுதிக? ஆமாம், இல்லை நாங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கட்சி ஆஃபீஸில். கேப்டன் வந்து ஆன்லைனில் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய நிர்வாகிகளை வந்து நான் எப்படி காண்டாக்ட் பண்ணி பேசுகிறோம் அது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிடுறோம். வந்த உடனே ஆன்லைனில் தமிழ்நாடு முழுக்க பேசுகிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் உடனே கேப்டனுக்கு வந்து நலம் பெற சொல்லி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஆமாம், அது கேப்டன் மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல மனசு உண்டு, நல்லவர், நல்ல மனிதர் என்று அத்தனை பேருமே கேப்டனை வந்து வாழ்த்தக்கூடியவங்க தான். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டன் சீக்கிரமாக உடல்நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்திய முதலமைச்சர், துணை முதல்வர், அனைத்து மந்திரிகள், அதே போல் எதிர்கட்சித் தலைவர், அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார், திரையுலகன்னு இருக்கிறவங்க எல்லாரும், எல்லாருமே நாங்கள் அது பெரிய ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது, நாங்கள் நாளைக்கு நன்றியே சொல்ல போகிறோம் அறிக்கையில். எல்லாருக்குமே இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக வந்து நான் எங்களுடைய தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். ஆமாம், செயற்குழு பொதுக்குழு டிசம்பர் 8 ஆர் ஜான்வரி 1st week இருக்கும். அதுக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குது. உரிய எந்த எங்கே நடத்த போகிறோம், எந்த தேதி என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும். சரி, இது செப்டம்பர் 14th நான் வந்து இதோட 2-3 வாட்டி இதுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம அதையே கேட்க வேண்டாம். இப்போ இன்னைக்கு நியூஸ் மட்டும் நீங்கள் போடுங்க, அது இன்னும் டைம் நிறையா இருக்குது, நம்ம அதை பற்றி பிறகு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிச்சிட்டோம், மியாட் மருத்துவமனையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் காலையிலேருந்து இங்கே கேமரா வச்சுக்கிட்டு எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறது எனக்கு மிக மிக கஷ்டமாக இருக்குது. எனக்கு நம்ம ஸ்டாஃப் கிட்ட கூட கேட்டேன், என்னப்பா காலையிலேருந்து நிற்கிறாங்களே, சாப்பிட்டாங்களா போய் கேளுங்க, ஏதாவது ஃபுட்டு கிட்டு வேணுமா, என்ன அவங்களுக்கு வேணும்னு கேளுங்கன்னு கூட நான் சொல்கிறேன். நான் என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நாங்களே தலைமை கழகம் வந்து இத்தனை மணிக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் மீட் இருக்குது, நீங்கள் வாங்க என்று அதிகாரப்பூர்வமாக அழைப்போம். அப்போ நீங்கள் எல்லோரும் வாங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கும். ஆனால் நாங்கள் அழைக்காமல் நீங்களே வந்து இங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த தெருவில் போகிறவங்க வரங்க, அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இதை வந்து தயவு செஞ்சு இனி வருங்காலங்களில்
அவாய்ட் பண்ணிக்கங்க. அதனால் உங்களுக்கும் அது கஷ்டம், எவ்வளவோ வேலை இருக்குது, எங்களுக்கும் அது தர்ம சங்கடமாக இருக்குது, இந்த தெருவில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. நிச்சயமாக இத்தனை மணிக்கு ப்ரெஸ் மீட் நாங்களே சொல்கிறோம், வாங்க, என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதை விட்டு நீங்கள் காலையிலேருந்து இங்கே கால் கடக்க நின்று நீங்களும் கஷ்டப்படாதீங்க இனிமேல் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் நாகரிகம், இனி அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணுன்ற நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.